Happy day, student. Dear students, today is an algebra. Unit X is 3. Class 10. Okay.
ரைட் பண்ணலாமா ஒண்ணுன்னா அப்படியே இது வந்து பென்சிலோட ரைட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அழிச்சுட்டே ஒண்ணுன்னா நம்ம எழுதிக்கலாம் இப்ப ஏக்கு மேல x பவர் a நெக்ஸ்ட் a b க்கு பதிலா 2 திரும்ப ஒண்ணு ஏக்கு மேல x பவர் a இங்க ஹோல் ஸ்கொயர் இது வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு இங்க க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஓகே நெக்ஸ்ட் a into b a into b னா a வந்து x பவர் a into b ன்றது வந்து 2 நெக்ஸ்ட் பிளஸ் b ஸ்கொயர் b ஸ்கொயர் னா 2 ஸ்கொயர் தான் கரெக்ட் நெச்சிக்கலாம் a minus b into a square plus a into b plus b square. Next a, x power a minus 2. X power a minus 2. Okay. Next a, x power a 1 square plus x power a into 2. Now the 2 into x power a minus plus 2 square. Kya rakhte the number apne write padega. X power a 1 square plus 2 into x power a plus 2 square. ना ऊपर अलग कर दीजिएगा पर नी बैठ पर ये तो कुछ है वो रिकॉर्ड ये तो वो समावाद पर नी के नेक्स्ट ला आज मैं तब लगा गए एक्सपोरियन टू टू के नीचे लड़ते हैं एक्सपोरियन टू चला लगा उसने पहले बंदे दुबारे बैंक के साथ पहले नहीं कूटने जाने एक्सपोरियन वो स्पेन नी एक्सपोरियन वो स्पेन लेके नेक्स्ट सेकेंड टर्म उपाधि ना एक्सपोरियन टू टू ने टू इंट एक्सपोरियन इन्हें देखिए मल्टीपल ना टू इंट एक्सपोरियन मर्डर प्लस टू स्पेन ने प्लस टू स्पेन अपने इंटरनेट में अपनी के सेम आते ओके रेंडर में के सेम मतलब कैंसिल ओके द रिमेनिंग पार्ट इज x पावर a माइनस 2 दैट्स ऑल सिज द रिपीट आंसर ये அவ்வளவுதான் ஜோ எல்லையா இருக்கு பாருங்க நமக்கு தெரிய வேண்டியது ரெண்டு ஃபார்முலா தான் அந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா சம் வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க ஓகே இத பண்ணலாம்ல ஓகே கண்டிப்பா நீங்க பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்ளிஷன் பாருங்க फ्रेंड्स அதே சிஸ் சொன்ன செகண்ட் சப்ளிஷன் ஓகே இந்த சம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஓகேங்களா இது அந்த சம்பந்தத்துக்கு 3 டைப்ல பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பாருங்க வந்து உப்படி கோவை தானே அது உப்படி பல்லுறுப்பு கோவை இந்த பாலினாமியல இருந்து நைட்ஸ்ல நீங்க பண்ணிருப்பீங்க ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லி அதாவது காரணி படுத்துக்கிற சொல்லி பண்ணிருப்பீங்க இல்லையா சோ அதே மாதிரி நீங்க சிந்தடிக் டிவிஷன் அதாவது தொகுப்பு வடிவத்துல நம்ம பண்றது செய்ய கொஞ்சம் சிரமமா இருக்கும் சோ இந்த டைப் நம்மளுக்கு வேணாம் நெக்ஸ்ட் இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த வகுத்தல் முறை டிவிஷன் மெத்தட்ல போடலாம் கே நீ பெட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணி போட வேண்டியதா இருக்கும் சோ அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் நெக்ஸ்ட் தேர்ட் டைப் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாத்தையும் ஃபேக்டர் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ரெண்டு டேர்மா எடுத்து அத காமன் டேர்ம் அவுட் பண்ணிட்டு அது பொதுவா இருக்கிறத அவுட் பண்ணிட்டு சிம்பிள் பண்ணி வச்சீங்க உங்களுக்கு வந்து நீ பெட்டர்ல ஒரு ஃபேக்டர் டினாமினேட்டர் ஃபேக்டர் காமன் இருக்கும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும் ஓகேங்களா சோ அந்த நேரத்துல பாருங்க ओके तो फर्स्ट 10x की -25x स्क्वायर इधर रेंड टर्म तने ऐसे परचेंगे अब ये 4 प्लस 4x माइनस 10 इधर रेंड टर्म में तने ऐड देंगे यार तो सिंपली ये पढ़ना अब सिंपलीफाइंग से प्लस फॉर अब ये ही वाली सूत्र करा इन दर का कौन दिखला और ये तो पॉइंट देते हैं और इधर रेंड टर्म में ऐड करके 10 अंदर स्प्लिट पढ़ेंगे 2 5 सा 10 स्प्लिट कर लामा नेक्स्ट x की एक के x की बिल्कुल x स्क्वायर है அப்போ x2 இன் லிஸ்ட் வேல் அதுன x2 இவிட x2 சின்ன அப்போ x3 x2 வெச்சு ஸ்ப்ளிட் பண்ணியோம் அப்போ x3 இஸ் x2 x x3 x2 x வந்து பிச்சிக்கலாம் இல்லையா நெக்ஸ்ட் -25 25 5 5 சார் 25 பிச்சிக்கலாமா இங்க x2 இருக்கறதால இந்த x2 அப்படியே நம்ம வெச்சிரலாம் x2 நம்ம பேக்க தேவல நெக்ஸ்ட் பிளஸ் பிளஸ் 4x அப்ப 4 வந்து 2 2 சால் 4 பிச்சிக்கலாமா இன்டு x அந்த x அப்படியே வெச்சிங்க நெக்ஸ்ட் மைனஸ் 10 மைனஸ் 10 னா 2 5 சால் 10 ஓகே அவ்வளவு நீ மெட்டர் புரிச்சாச்சு இப்போ இது தனியா ஓகே சோ இந்த ரெண்டு டம் தனியா அந்த ரெண்டு டம் தனியா வெச்சிங்க பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அத லைக்கி எடுத்து அதை பிரிச்சிங்க மைனஸ் மைனஸ் 4 க்கு 2 2 சால் 4 நெக்ஸ்ட் மைனஸ் 10 के 2 5 सा 10 इनटू x स्क्वायर இதுல x இல்ல பாருங்க அதனால x ஸ்கொயர் நம்ம இப்படி கிட்ட அப்படியே வெச்சிரலாம் நெக்ஸ்ட் பாருங்க பொதுவா இருக்குது ரெண்டு டம்லயும் ரெண்டு உருப்படியும் பொதுவா இருக்குது வெளிய எடுத்துக்கோ ஓகே இப்போ இதுல பாருங்க இதல மட்டும் பாருங்க 2 5 x ஸ்கொயர் x ஓகே அப்ப இதுல வந்து 5 5 x ஸ்கொயர் அப்ப இதுல ஒரு 5
இருபது ரூபாய் காமனா இருக்கா? காமனா இருக்கட்டும், அவுட் பண்ணிக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் அவுட் பண்ணி 5x ஸ்கொயர் ரெண்டுலயும் பொதுவா இருக்கு, அப்ப வெளியே எடுத்துடலாம். மீன் இருக்கு என்ன பாருங்க, 2x இருக்கு, இதுல மைனஸ் 5 இருக்கு. ஓகே, 2x மைனஸ் 5 பிராக்கெட் போட்டு இன்சைட் ரைட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு பாருங்க. ஓகே, பட் 2 நெக்ஸ்ட் இந்த 2 தான் காமன் இல்ல, இங்க x தான் காமன் இல்ல, 5 க்கு இது காமன் கிடையாது. அப்போ இதுல இந்த ரெண்டு டம்லியும் 2 மட்டும் தான் காமன் இருக்கு. ஓகேங்களா, அந்த 2 அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 2x இருக்கு, அல்ல மைனஸ் 5 இருக்கு, 2x மைனஸ் 5. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டிவைடட் பை மைனஸ் இப்போ இதுல பாத்தியா இந்த ரெண்டு டம் 2 காமனா இருக்கு, நெக்ஸ்ட் மைனஸ் காமனா இருக்கு பாருங்க. அப்போ இந்த மைனஸையும் இந்த 2 ஐயும் இதுலயே 2 காமனா இருக்கு, இதுல 2 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 2 காமனா 2 இல்ல, இந்த 5x2 இங்க 5x2 இல்ல. அப்போ ரெண்டு டம்லயும் 2 தான் காமனா இருக்கு. ஓகேங்களா, அப்ப 2 மட்டும் ஆல் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் காமனா இருக்கு, மைனஸ் ஆல் பண்ணிக்கோ. -2 அப்ப -2 இந்த ரெண்டு தலையும் பொதுவா இருக்கறதால வெளிய எடுத்தாச்சு. மீதி இருக்கறதெல்லாம் இன்சைடுல போட்டு பிராக்கெட் போட்டு 2 இருக்குல மீதி, இதுல வந்து -2 இந்த -2 ஆட் பண்ணியாச்சு. அப்ப ரெண்டு தலையும் பிளஸ் ஆகும். கவனமா இங்க போடு, இந்த இடத்துல கவனமா போடு, மைனஸ் மவுட் பண்ணிடோ, அதனால ரொம்ப கவனமா பண்ணு. புரியுங்களா? வாளை அடுத்து பாருங்க, இதுல மீதி 5x2 இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ 2 ஆட் பண்ணியாச்சுங்களா, மீதி 2 -5x2 மைனஸ் பச்சை பிளஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுல பாருங்க, 2x-5 இதுல 2x-5 பாருங்க. இப்போ இது ஃபுல்லா ஒரே டம் ஆயிடுச்சு, இது ஃபுல்லா ஒரே டம், நடுவுல பிளஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா 2x-5 இருக்கா? அப்ப இதுல பொதுவா இருக்கறத பாருங்க, அதுல பொதுவா இருக்கறத எடுத்து பிரிச்சு போட்டு இல்லையா, அது இதுல ரெண்டுத்துலயும் இதுலயும் இதுலயும் என்ன பொதுவா இருக்கு? அப்போ பிராக்கெட் உள்ள இருக்கறத நாம பொதுவா இருக்குன்னு சொல்றோம். அப்போ பிராக்கெட்ல 2x-5 இருக்கு, அல்ல 2x-5 இருக்கு, ரெண்டுமே ஓகே, ரிமைனிங் பார்ட் இருக்கு 2x-5 -2 இருக்கு. அப்ப இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் சாரி பிளஸ் பை மைனஸ், பிளஸ் பை மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் ஆனா பிளஸ் பை மைனஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா, பிளஸ் பை மைனஸ் இஸ் மைனஸ். நெக்ஸ்ட் 2x-5 இஸ் டிவைடட் பை 2. ஓகே, இதோட கூட ஆன்சர் நீங்க முடிச்சுக்கலாம். இல்ல மைனஸ் இன்சைட் போட்டுக்கோங்க, உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அவசியமே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க போடணும் அவசியம் கிடையாது. இது புரியாதவங்களுக்கு தான், புரியாதவங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எளிமையாக இருக்கும்.